நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கொண்டு வந்து குவிச்சிட்டிங்க. அப்படியே அப்படியே லாக்டவுன் அதிகமாக திறக்கிறதுக்கே கமெண்ட் பாக்ஸுகளை திறக்கிறதுக்கே பயமாக இருக்கிறது. அதனால் ஒரு கமெண்ட்லேயே ஒரு ஒரு வீடியோவிலேயே ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். அதுலேயும் வந்து சொல்கிற பதில் அள்ளி தெளித்தார் போல் ஒரு ஒரு கோலத்தில் இல்லாமல் ஒரு முழுமையாக சொல்லணுன்றதுக்காக தான் ஒரு வீடியோவுக்கு ஒரு ஒரு அளவுக்கு எடுத்துக்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன். சரி, இங்கே பால ஹரிஹராம் ஹரிராம் பால ஹரிராம் இந்த பால ஹரிராம் அவருடைய என்னென்னா, வணக்கம் குருஜி, தவறாக இருந்தால் மன்னிக்கவும். வணக்கம் குருஜி, தவறாக இருந்தால் மன்னிக்கவும். சனியின் ஆட்சி பார்வையை விட சனியின் நீச்ச பார்வைக்கு தாங்கள் அழுத்தம் கொடுப்பது போல தெரிகிறது. இரண்டிற்கும் உள்ள பாபத்துவ அளவை விளக்க முடியுமா? உதாரணமாக, ஆட்சி சனியின் ஏழாம் பார்வைக்கும் நீச்ச சனியின் ஏழாம் பார்வைக்கும் உள்ள பாபத்துவ வேறுபாட்டை கூறுங்கள். மிக முக்கியமான கேள்வி. பொதுவாகவே வந்து பொதுவாக பல பல நூல்களில் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நான் சொல்கிறதில்ல. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாம் புரியாமல் போய் குழம்பி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில தான் என்கிட்ட நீங்கள் வருவீங்க. அப்போ அந்த அமைப்பின்படி இது போன்ற வந்து ஒரு மிக மிக நுணுக்கமான கேள்விகளுக்கு தான் வந்து என்கிட்ட வருவீங்கன்றது எனக்கு தெரியும். இது ஒரு மிக நுணுக்கமான கேள்வி, சனியின் பார்வை. சரி, இவருடைய கேள்வியை வந்து சுருக்கமாக பார்ப்போம். சனியினுடைய ஆட்சி பார்வையை விட நீச்ச பார்வைக்கு நீங்கள் நிறைய அழுத்தம் கொடுக்குறீங்க. ரெண்டுக்கும் உள்ள பாவத்துவ அளவு என்ன? ஏன்னா சனி பார்வையினாலே பாவத்துவ அளவுன்னு சொல்லிட்டேன், பாவத்துவம்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த பாவத்துவத்தினுடைய அளவு என்ன? இப்போ அதைத்தானே சுபத்துவ சூட்சுமவழு அப்படிங்கிற பாவத்துவ சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவழு இதனுடைய விஷயங்களில் வந்து அதனுடைய படிநிலை அளவுகளை தானே நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். படிநிலை அளவுகள் புரியாமல் ஒரு ஜாதகத்துடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறியவே முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அந்த படிநிலை அளவு சுபத்துவம், எந்த கிரகம் எதோடு சேருவது முதன்மை சுபத்துவம், எந்த கிரகம் எதோடு சேருவது முதன்மை பாவத்துவம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. அப்போ உதாரணமாக ஆட்சி சனியின் ஏழாம் பார்வைக்கும் நீச்ச சனியின் ஏழாம் பார்வைக்கும் உள்ள பாவத்துவ வேறுபாட்டை சொல்லுங்கள். முதல்ல வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் சனியின் பார்வை பாபத்துவம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி. சனியின் பார்வை சர்வநாசம் அப்படின்னு தான் வந்து நம்முடைய மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. அதுவே உண்மையும் கூட. சனி வந்து ஒரு அனைத்திலும் கெடுபலன்களை தருவதற்கென்றே விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். ஜோதிடத்தில் எப்பவுமே விதி விதிவிலக்கு முரண் நேர்நிலை முரண்நிலை நேர்நிலை முரண்நிலை இப்படியே மாறி மாறி தான் வரும்ன்றதை நீங்கள் லாஜிக்கலாகவே புரிஞ்சுக்கணும். ஜோதிடம்ன்றது ஒரு வட துருவத்தையும் தென் துருவத்தையும் கஷ்டப்பட்டு இணைக்கின்ற ஒரு ஒரு விஷயம். வட துருவமும் தென் துருவமும் இணையவே முடியாது. அப்படி இணைஞ்சா தான் என் நடையில் நடுவில் ஒரு இல்லாத ஒன்றுக்குள்ளே உள்ளே புகுந்து உள்ளே பார்ப்பது தான் ஒரு ஒரு மாதிரியான ஜோதிட விஷயம். பிரம்மரகசியம்னு சொல்லப்படுகின்ற விஷயங்களே அதுதான். ஆக சனி வந்து எப்பவுமே வந்து நன்மைகளை தர முடியாத கிரகம். சனி எப்போதுமே கெடுபலன்களை தருகின்ற கிரகம். குரு எப்போதுமே நன்மைகளை தருகின்ற கிரகம். சரி, அப்போ குரு வந்து கெடுபலனே தரமாட்டாரா? குரு குரு தசையிலேயோ அல்லது குருவால் வந்து ரோட்டுக்கு வந்தவர்களே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறார்கள். அந்த ரிஷப துலாலக்கணக்காரர்களுக்கு குரு போய் எங்கேயாவது இடவடமாக போய் மாட்டிக்கிட்டாருன்னா குருதசையில் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் எதிரி மஞ்சள் கடிதாசி திவால் நோட்டீஸ் விடுறவன் ரோட்டுக்கு வர்றவனா குருதசையில் எவ்வளோ பேர் இருக்கிறான்? ஆகவே இருக்கின்ற இருப்பின் இடத்தின் அமைப்பிற்கேற்றாற் போல கிரகங்கள் வந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. அப்போ குருவின் பார்வை கோடி நன்மை, சனியின் பார்வை சர்வநாசம் அப்படின்னா, அப்போ அந்த குருவின் பார்வை எல்லா நிலைகளிலையும் கோடி நன்மைகளை கொடுத்து விடுவது இல்லை. அதே நேரத்தில் சனியின் பார்வை எல்லா அமைப்புகளிலும் சர்வநாசத்தை நிச்சயமாக தந்து விடுவதும் இல்லை. சனியின் பார்வைக்கும் அதற்கான சர்வநாசம்ன்றது நிச்சயமாக கிடையாது. ஆக இந்த அமைப்பை நீங்கள் எந்த இடத்துல வந்து சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும்னா, இது போன்ற இடங்களில் தான். சனி வந்து எப்போவுமே பாபத்துவத்தை தருகின்ற பாவத்தை தருகின்ற கிரகம். இன்னொன்று இவர் கேட்குறாரு, ஆட்சி பெறுகின்ற சனிக்கும் நீச்சம் பெறுகின்ற சனிக்கும் உள்ள பாபத்துவ வேறுபாடு. பொதுவாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு கிரகமும் நீச்சமாக இருக்கின்ற நிலை பாபத்துவம் தான். அது வந்து தன்னுடைய கம்ப்ளீட்டாக அத்தனை விஷயங்களையும் அது இழக்கிறது. அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும். சனி நீச்சமாகி இழந்தாலே சனியின் முக்கியமான காரகமான ஆயுள் இல்லை.
அப்ப ஆயுளே இல்லைன்றதுக்கு அப்புறம் மனுஷ வாழ்க்கையே இல்லையே, அப்புறம் அதுல ஜோசியமே இல்லையே, மனிதனே இல்லையே, ஜாதகம் பார்க்க தேவையே இல்லையே. எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்து என்ன பிரயோஜனம், எத்தனை பெரிய புத்திசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு ஆயுள் இல்லைன்னா அப்புறம் உனக்கு ஜாதகம் பார்க்கவே அவசியம் இல்லையே, நாளைக்கு நீ செத்து போகிற அப்புறத்துக்கு உனக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு. ஆகவே மனிதனின் மிக மிக முக்கியமான காரகத்துவம் சனியுடையது. அப்ப சனி அதிகமான பாவத்துவத்தை அடைகின்ற அமைப்புல வந்து நிச்சயமாக அவருடைய ஆயுள் நிச்சயமாக குறையும், ஆயுள் இருக்காது. அப்ப சனியின் பாவத்துவத்தை எப்படி வந்து நீங்க அளவிட வேண்டும், உச்சம் மூலத்திரிகோணம், உச்சத்துல வந்து அப்படியே உச்சத்திலிருந்து ஸ்தான நிலையிலிருந்து படிப்படியாக அவர் இறங்கி முற்றிலுமாக அவர் பாவம் சனி வந்து நீச்சமடைகின்ற நிலை பாவத்துவம் தான். ஆனா அதே நேரத்துல சனியை நீங்க வித்தியாசமா தான் புரிஞ்சுக்கணும். ஆயுளை கொடுக்கின்ற அதே கிரகம் அந்த பாவத்துவ நிலையில உடல் உழைப்பை தராத ஒரு நிலையை கொடுப்பார், ஒரு சொகுசு வாழ்க்கையை கொடுப்பார். என்னடாது குருஜி குழப்பறாருன்னு நினைக்கக்கூடாது. அவரவர்களுடைய காரகத்துவங்களை அவரவர்கள் ஸ்தான பலமோடு இருக்கின்ற நிலைமையில வலிமையாக கொடுப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அவரவருடைய காரகத்துவங்களை அவரவர்கள் வலிமையாக கொடுப்பார்கள். இங்க பாவ கிரகங்களை நீங்கள் ஒரு விதமாகவும், சுப கிரகங்களை ஒரு விதமாகவும், ராகு கேதுக்களை ஒரு விதமாகவும் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்துவத்துவத்தையும் சுபத்துவத்தையும் புரிந்து கொண்டால்தான் இப்போது நீங்கள் கேட்கின்ற பார்வைக்கு வர முடியும். இப்போ என்ன கேட்குறீங்க, ஏழாம் பார்வை ஆட்சி பெற்ற இவருக்கு ஏழாம் பார்வை என்ன, நீச்சம் பெற்றதற்கான ஏழாம் பார்வை என்ன? அப்போ நான் இதில் வேறு விதமாக கொண்டு வந்து விடுவேன். ஒன்றுமே இல்லாமல் தனித்து ஆட்சி பெற்றிருக்கின்ற சனியின் பார்வை என்ன பலனை செய்யும், ராகுவோடு இணைந்திருக்கின்ற சனியின் ஏழாம் பார்வை என்னதை செய்யும், அப்படிதான் நான் பலன் எடுக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ராகுவோடு இணைந்து பாவத்துவம் அடைந்து ஆட்சி பெற்றிருக்கின்ற சனியின் ஏழாம் பார்வை என்ன பலனை செய்யும், குருவோடு இணைந்து சுபத்துவமாக இருக்கின்ற சனியின் ஏழாம் பார்வை என்ன பலனை செய்யும், சுக்கரனோடு இணைந்து ஏழாம் பார்வையாக இருக்கின்ற இணைந்திருக்கின்ற சனி என்ன பலனை செய்யும், வளர்பிறை சந்திரனோடு பார்வை இணைவில் இருக்கின்ற இப்படி இப்படி அடுக்கடுக்காக தான் நீங்கள் வந்து பார்வையுடைய அமைப்புகளை நீங்கள் பார்வையுடைய திறனை புரிஞ்சு கொள்ளணும். ஆட்சி பெற்ற சனி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக குழப்பாமே வந்துடுவோம். ஆட்சி பெற்ற சனி வெறுமனே இருக்கும் நிலையில் அவருடைய ஆதிபத்தியத்தை பொறுத்து, உதாரணமாக வெறுமனே ஆட்சி மட்டும் பெற்றிருக்கிறார், அதாவது அவர் ஐந்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரா நான்கில் ஆட்சி பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிறது மிக முக்கியம். அதாவது ஒரு கேந்திரத்தில் சனி ஆட்சி பெற்று அவருக்கு எவ்வித துலாலக்கணம்னு உதாரணம் எடுத்துக்கங்க, நான்காம் இடத்துல அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். இப்போ கேந்திரத்தில் அவர் ஆட்சி பெற்றா அது வந்து நன்மை, ஏன்னா பாபகிரகம் கேந்திரத்தில் தான் வலிமை பெறணும், சுபகிரகம் கோணத்தில் தான் வலிமை பெறணும். இப்போ இந்த கோணத்தில் ஆட்சி பெற்றார்னா அவர் நன்றாக இருக்க மாட்டார், அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார், அவருடைய பார்வை நல்ல பலன்களை செய்யாது, அந்த இருக்கும் இடத்தை கெடுத்து செய்யும். அப்போ கேந்திரத்தில் சனி ஆட்சி மட்டும் பெற்று ஒரு ஆதிபத்திய வலிமையையும் பெற்று, ராஜயோகாதிபதியின் பார்வை என்றைக்கும் ஒரு பாதுகாப்புன்னு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மூணு இடங்களில் பேசுகிறேன் பாருங்கள். அப்போ துலாம் லக்னத்திற்கு நான்கில் ஆட்சி பெற்று பாவத்துவமோ சுபத்துவமோ எதுவுமே பெறாமல் தன்னுடைய மகர வீட்டில், அப்போ தான் வந்து சர வீட்டில் இருப்பார், ஸ்திரராசியில் இருக்கிறதுக்கு ஒரு பார்வை, சரராசியில் இருக்கிறதுக்கு ஒரு பார்வை. அப்போ சர ராசியில் நான்காம் இடமான கேந்திரத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற துலாம் லக்ன சனியின் பார்வை கெடுக்காது, அது அதே நேரத்தில் குருவின் பார்வைக்கு சமமாக ஆகாது. குருவின் பார்வையை விட 33%, 100% குரு பலன் தர்றாருன்னா 33% ஆதிபத்திய விசேஷத்தை மட்டும் அந்த சனியின் பார்வை நல்ல பலனாக தரும். இப்போ வந்து இது நான்காம் இடத்துல ஆட்சி பெறதுக்கான பலன். அதே ஏங்கா ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றால், அதே ஏழாம் இடத்துல அவர் ஆட்சி பெறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ஏழாம் இடத்துல ஆட்சி பெறுகின்ற நிலை எங்கே எப்போ எப்போ எந்தெந்த இடத்துக்கு வரும், கடக லக்னத்துக்கு வரும், மகர லக்னத்துக்கு வரும், கடக லக்னத்துக்கு வரும், சிம்ம லக்னத்துக்கு வரும். இப்போ கடக லக்னத்திற்கு அவர் ஏழாம் இடத்துல மகரத்தில் ஆட்சி பெற்றால் 33% நல்ல பலன்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர் லக்னத்தை பார்க்கின்ற நிலையில் சனியின் அப்படியே முரண்பட்ட குணங்கள் நிச்சயமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், சனி ஆட்சியாக இருக்கிறார் கடக லக்னம், அந்த ஏழாம் இடத்துல ஆட்சியாகி, ஏன்னா அது சரராசி, சிம்ம லக்னத்திற்கு அவர் ஆட்சியாக இருக்கிறது மூலத்திரிகம், அவர் ஆட்சியாக கிடையாது மூலத்திரிகோணமாகிடுவார், சிலராசி கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். அங்கே கடக லக்னத்திற்கு ஏழில் ஆட்சியுமாகி திக்பலமுமாகி வேறு எவ்வித இதுவும் இல்லாத அமைப்பு, வேறு எந்த விதமான
சுபத்துவமும் பாவத்துவமும் இல்லாம இருக்கின்ற அமைப்புல அவருக்கு மனைவியின் வழியில ஒரு 33% நன்மைகள் இருக்கும். வேற எந்த விதமான பாவத்துவமும் சுபத்துவமும் இல்லாத நிலைமையில அதே நேரத்துல அவர் அந்த கடக லக்னக்காரர் குணம் சனியின் குணங்களை அடிப்படையாக கொண்டவராக இருப்பார். வேறு எந்த விதமான கிரகங்களும் லக்னத்தை பார்க்கலைனா அவர் சனியை முழுக்க முழுக்க பிரதிபலிப்பவராக இருப்பார். லக்னாதிபதி சந்திரனுடைய வலுவை பொறுத்து ஜோசியமே வந்து சிங்கிள் வார்த்தையில் கிடையாது, அப்படியே காம்பினேஷன்ஸ்குள்ளேயே தான் நீங்கள் கொண்டு போகணும். ஒரு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுற விதம் இப்படித்தான். லக்னாதிபதி இங்கே நிச்சயமாகி விட்டார். சனியின் குணம் அதாவது கடக லக்னம், 7 சனி ஆட்சி, சனி எவ்விதமான சுபத்துவமும் பாவத்துவமும் இல்லாமல் தனித்து ஆட்சி பெற்று அவர் லக்னத்தை பார்க்கிறார். லக்னாதிபதி இங்கே நீச்சமாக இருக்கிறார். சனியின் துர்க்குணங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சகம், குள்ளநரித்தனம், சுயநலம், சிக்கனம், கஞ்சம், அடுத்தவர் காலை வாருதல் போன்ற சனியின் அத்தனை குணங்களும் அவருக்கு அந்த கடகலக்கணக்காரருக்கு தூக்கலாக இருக்கும். சரி, இதே சந்திரன் உச்சமாக இருக்கிறார். சனியின் குணங்கள் 33% மட்டும் இருந்து லக்னாதிபதியின் குணங்கள் தூக்கலாக இருக்கும். புரியுதா? லக்னாதிபதியின் குணங்கள் தூக்கலாக இருக்கும். ஏனென்றால் இங்கே லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். பார்க்கும் கிரகத்தின் பார்வை, எதிரி கிரகத்தின் பார்வை பலனை தாங்கும் அளவிற்கு அந்த ஒளித்திறனோடு அவர் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருக்கும்போது நீங்கள் லக்னாதிபதியின் குணத்தை பெரும்பாலும் பிரதிபலிப்பீர்கள். ஏழாம் இடத்திற்கு பார்வை, ஏழாம் இடத்துடைய அமைப்புன்னு சொல்றதுனால ஏழாம் பார்வைன்னு சொல்றதுனால என்ன சொன்னீங்க? ஏழாம் பார்வையா? சனியின் ஆட்சி, சனியின் ஏழாம் பார்வைக்கு ஆட்சி சனினா அப்ப ஏழாம் ஏழாம் இடத்த ஏழாம் பார்வை, நாலாம் இடம்னா பத்தாம் இடத்தை பார்ப்பார். லக்னத்துனா அப்படியே பத்தாம் இடத்தை பார்த்துக்கணும். அப்படியே துலா லக்னத்திற்கு இப்போ இதை முடிச்சிடுறேன். அப்ப லக்னாதிபதி வலுவாக இருந்தால் சனியின் பார்வை உங்களை ஒன்றும் செய்யாது. இரண்டாவது, இதே சனி அங்கே நீச்ச குருவின் தொடர்போடு இருக்கிறார், சுபத்துவமாகிவிட்டார். இந்த சனியின் பார்வை உங்களுக்கு நல்ல குணங்களையும் ஆன்மீக குணங்களையும் தரும். பாயிண்ட் அப்படியே புரிஞ்சுக்காங்க. இங்கே சனி சுபத்துவமாகிறார், அதுவும் குருவோடு சேர்ந்து சுபத்துவமாகிறார். சரி, லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரனின் பார்வையை வாங்கி பின்னர் அந்த லக்னத்திற்கு பிரதிபலிக்கிறார். இங்கே சனியின் பார்வை நிச்சயமாக 50% நன்மைகளை தரும். இங்கே சனி சுபத்துவமாகிவிட்டார். இந்த சனியின் பார்வை உங்களுக்கு கெடுக்கவே கெடுக்காது. லக்னத்திலேயே லக்னாதிபதி வலுவாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார். அப்போதும் லக்னம் அதை தாங்கும் சக்தியோடு இருந்து லக்னாதிபதியின் பார்வையை பிரதிபலிப்பதால ஒன்றுக்கொன்று பிரதிபலிக்கும் தன்மை ஏற்பட்டு சனியின் பார்வை கெடுக்காது. சரி, வேறு எங்காவது லக்னாதிபதி பூரண சந்திரனாகி அங்கேயே இணைஞ்சிருந்தார். எந்த வகையிலும் சனி சுபத்துவம் அடையும் போது அந்த சனியின் சுபத்துவ பார்வை, இதைத்தான் நான் ஒரு இடத்துல சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. சிம்மத்திற்கு பாவத்துவ சனியின் பார்வை கிடைத்தால் அரசு வேலை கிடைக்காது. ஆனால் குருவின் பார்வை வாங்கிய சனி சிம்மத்தை பார்க்கும்போது அரசு வேலை கிடைக்கும்னு சொல்றேன். ஆக சனி ஆட்சியாக இருந்தாலும் அவர் எந்த ஒரு இடத்தை ஆட்சியாக இருந்து பார்த்து பாவத்துவமின்றி பார்க்கின்ற நிலைமையில 33% நன்மைகள் உறுதியாக இருக்கும். அவர் அங்கே சுபத்துவமாகி பார்க்கும்போது நிச்சயமாக 50-60% நன்மைகள் நிச்சயமாக சுபத்துவப்படுத்தும் கிரகத்தின் அமைப்புகள் இருக்கும். இதுதான் ஆட்சி பெற்ற சனியோடைய அமைப்பு. லக்னத்தை பார்த்தா லக்னாதிபதி அதற்கு ஈடுகொடுக்கின்ற அளவு இருக்கணும். சரி, நான்காம் இடத்துல ஆட்சியாகி பார்க்கிறார். துலா லக்னம், நான்காம் இடத்தில் அவர் ஆட்சியாகிறார். துலாம் இடத்துல, நான்காம் இடத்துல ஆட்சியானா பத்தாம் இடத்தை பார்ப்பார். இங்கே ஆதிபத்திய விசேஷமுள்ள ராஜயோகாதிபதி சனி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தன்னுடைய காரகத்துவ வழியே தொழில அந்த நபருக்கு நன்மைகளை தருவார். 33% நன்மைகளை தருவார். அதே சனி குருவோடு இணைந்தோ அல்லது வேறு எந்த வகையிலோ சுபத்துவம் அடைந்திருந்தால் 60% நன்மைகளை செய்வார். சரிங்களா? விருச்சிக லக்னம் ஆயிடுச்சு. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது மகர ராசி தான். விருச்சிக லக்னம் ஆயிடுச்சு. கும்பம், அதாவது கும்பம் நான்காவது வீடாயிடுச்சு. மகரம், மகரத்திலிருந்து சரராசியிலிருந்து கிரக பலன் தருகின்ற கிரகங்கள் சிரராசியில் தன்னுடைய பலனை குறைக்கும். ராசிகளில் சரராசியே மிகவும் உயர்ந்தது. இரண்டாவதாக ஸ்திரராசி, மூன்றாவதாக உபயராசி. ஸ்தரராசிகளான மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த நான்கு ராசிகளிலும் கிரகங்கள் இருக்கின்ற நிலை மிகவும் உயர்ந்தது. அப்ப விருச்சிக லக்னத்திற்கு நான்காம் இடத்துல அவர் போய் அங்கே உட்கார்றாரு. அவருடைய பார்வை கெடுக்கும். ஏன்னா அங்கே ஸ்திர ராசியாக இருக்கிறார். ஸ்திர ராசியில் இருக்கின்ற சனியின் பார்வை அங்கே அவர் ஆட்சியாக இல்லை, மூல திரிகோண அமைப்பு கொண்டுறார். அங்கே
சுபத்துவமோ பாபத்துவமோ இல்லாத ஒரு நிலைமையில தான் எதிரே இருந்து பார்க்கின்ற அந்த சிம்மத்தை முழுக்க கெடுப்பார். சிம்மம் கெடும், தகப்பன் கெடுப்பான், கெடுவான், அங்கே ஜீவனம் கெடும். இந்த 33% பார்வை திறன் அங்கே இருக்காது. ஏன்னா விருச்சிக லக்னத்திற்கு அவர் வந்து யோகாதிபதியோ நன்மைகளை செய்பவரோ அல்ல. சரியா? அப்ப இந்த இடத்துல முதல்ல ஆட்சி பலனுக்கு மட்டும் வந்துடுவோம். ஆக அவருடைய சரராசி பார்வைக்கு ஒரு பலனும் ஸ்திர ராசி பார்வைக்கு ஒரு பலனும் இருக்கிறது. இரண்டு வீடுகளும் ஆட்சி வீடுகள் அல்ல. சரம் அவருடைய ஆட்சி வீடு, ஸ்திரம் அவருடைய மூல திரிகோண வீடு. ஆட்சிக்கும் உச்சத்திற்கும் நடுவான பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ஆகவே எப்போதுமே சரி. அப்ப ஆட்சி பலனுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டேன். சரம்ல ஆதிபத்திய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க 33% மேல அவருடைய பார்வை நன்மைகளை எடுத்துக்க கூடாது. இந்த 33% என்பது முழு திறனுடன் கூடிய குரு 100% பலன் தருவார்னா, அதே போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய சனி 33% பலன் தருவார் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டது. சரியா? அப்ப இதுலயே அவர் சுபத்துவம் ஆகும்போது குருவோடு சேர்ந்து இருக்கும் போது, கும்பத்தில் குருவோடு சேர்ந்திருக்கிறார். கும்பத்தில் 4ஆம் இடமாகி விருச்சிகத்திற்கு கும்பத்திற்கு 4ஆம் இடத்துல அவர் வந்து குருவோடு சேர்ந்திருக்கிறார். மிக நல்ல பலன்கள் இருக்கும். எப்படி? இங்கே குரு 2-5 ஆதிபத்திய சுபராகி அவர் வந்து கும்பத்தில் ஆட்சியாக இருக்கின்ற மூலத்திரிவனமாக இருக்கின்ற சனியை அவர் சுபத்துவப்படுத்தும் போது அவர் பார்க்கின்ற அத்தனை இடங்களும் நல்ல பலன்களை செய்யும். அந்த 3, 7, 10 பார்வைக்கு இங்கே சனியின் 10 பார்வை ஆன்மீக எண்ணங்களை ஜாதகருக்கு தரும். அதாவது குருவோடு சேர்ந்துட்டதுனால அவர் சனியின் 10 பார்வை விருச்சிக லக்னத்திற்கு விழும். 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி எப்பொழுதுமே லக்னத்தை பார்ப்பார். 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சனி 6, 10 லக்னம் இந்த 3 இடங்களை பார்ப்பார். அப்ப அந்த 3 இடங்கள்ல லக்னம் மிக முக்கியமான இடம். அப்ப சனி குருவோடு சேர்ந்து அவர் சுபத்துவப்படும் போது நிச்சயமாக லக்னத்தில் ஆன்மீக எண்ணங்கள் அந்த 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 ஜாதகருக்கு இருக்கும். வேறு வகைகளில் அந்த ரெண்டு பேருமே பாபத்துவம் அடையாமல் இருந்தால் குரு திசையிலையும் சனி திசையிலையும் ஜாதகர் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு அதிகமான ஆன்மீகம், ஆலய ஈடுபாடு, ஆலயம் பற்றிய பணிகள், ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருப்பார். ஏன்னா கும்பத்தின் குணம் அது. கும்பத்தின் குணம் ஆன்மீகம், மகரத்தின் குணம் அதிகமான வேலைத்திறன், அதிக வேலையில ஈடுபாடு, தொழிலாளர் தன்மை. கும்பத்தின் குணம் ஆன்மீகம். கும்பம் இல்லையா, அது வந்து ஒரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் எப்போவுமே அந்த பார்வை பலனை ஒரு கேள்விக்கு வந்துட்டால் நான் அப்படியே வேற வேற மாதிரி சொல்லுவேன். அதாவது உண்மை அதுதான். எப்போவுமே வந்து ஜோதிடம்ன்றது அத்தனையும் சரம் ஸ்திரம். நீங்கள் கேட்ட கேள்வி 7ஆம் இடமா 4ஆம் இடமா, நான் எங்கெங்கேயோ போகிறேன் பாருங்கள். எங்கெங்கே போகிறேன், சரத்துக்கு போகிறேன், ஸ்திரத்துக்கு போகிறேன், கீழே பாவகத்துக்கு வந்துடுறேன். இத்தனையும் கலந்து கட்டித்தான் வந்து நீங்கள் வந்து அந்த பலன்களை, ஆட்சி உச்ச பலன்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொன்று முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? நீச்ச சனியன். அதாவது நீங்கள் அடுத்து இன்னொன்று என்ன முக்கியமான ஒன்று கேட்டிங்கன்னா, என்ன கேட்குறீங்கன்னா, சனியின் நீச்ச சனியின் 7ஆம் பார்வைக்கு உள்ள பாபத்துவ வேறுபாடு. நீச்ச சனி வக்கரமாயிட்டாரா, கடுமையான பாபத்துவம், அங்கே அவர் உச்சமாயிட்டார்னு அர்த்தம். எப்பொழுதுமே சனி நீச்சம் அடைந்தால் அவர் உச்சமாவது நல்லது அல்ல. அவர் உச்சமடையக்கூடாது. அப்படி உச்சம் அடைந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள், மற்ற விஷயங்களை பார்த்துடணும். சனி நீச்சம் அடைவது ஆயுளை தவிர மற்றவற்றுக்கு நல்லது. சனி நீச்சம் அடையும் போது ஆயுள் பங்கம் அடையும். சனி நீச்சம் அடைந்தால், அஸ்தமனம் அடைந்தால், கிரகணம் அடைந்தால் ஆயுள் பங்கம் நிச்சயமாக உண்டு. வேறு வகையில் சுபத்துவம் அடையும் போது ஆயுள் பங்க நிவர்த்தியும் வந்து சொகுசு வாழ்க்கை உண்டு. அதுக்கு தான் அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றது. ஒன்று கொடுத்த ஒன்று இல்லை என்றால், ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படிங்கிறதா உண்மையான நிலை. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படிங்கிறதா உண்மையான நிலைமை. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலையோ அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள், சனி கட்டால் ஆயுள் இல்லையே, ஏன்னா அவர் ஆயுள் காரகனாச்சே. ஆகவே சனி நீச்சம் அடைவது ஆயுளுக்கு கெடுதி, ஆயுள் பங்கம். சரி, சனி மட்டும் கெட்டால் ஆயுள் பங்கமா? இல்லை, சனி ஆயுள் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லக்னம் 8ஆம் அதிபதி. அப்போ லக்னம் லக்னாதிபதி 8ஆம் அதிபதி கட்டிருந்தா எப்படியும் அவர் 80 வளர்த்துருந்தா அவர் 80 வயசு வரைக்கும் இருப்பார். அது ஒரு ஆயுளை பற்றிய வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த ஆயுளை பற்றிய வீடியோவில் அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் தாராளமாக புரிஞ்சிக்கலாம். அதாவது ஆயுள் என்பது 120 வருடத்திற்கானது. ஆயுள் ஒரு மனிதனுடைய ஆயுள் என்பது 120 வருடமாக நமக்கு வந்து பிரிக்கப்படுகிறது. அதில் வந்து 90-80 வயசு வரைக்கும் நமக்கு ஆயுள் இருந்தாலே போகிறோம். 70% ஆயுள் இருந்தாலே போகிறோம். இதை ஒவ்வொரு பாவகத்திற்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லா பாவகத்திற்கும், ஒவ்வொரு பாவகத்திற்குமே இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது சரியாகவே வரும். அதாவது
லக்னம் லக்னாதிபதி எட்டு எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் இந்த அஞ்சு பேருக்கும் சமத்துவமா ஒரு 120 மார்க் கொடுத்து இதுல எத்தனை பேர் வந்து குறைவாக கூடுதலாக இருக்கிறாருங்கிறத வச்சுதான் இதுதான் ஆயுர்தாய கணக்கு. இந்த ஆயுர்தாய கணக்குகளை ஒரு நாள் நான் சொல்லித்தரேன். இந்த ஆயுர்தாய கணக்குகளை போட்டு இவர் 60 வயது இருப்பார், 70 வயது இருப்பார், 75 வயசு இருப்பார் அப்படின்றத வச்சு தசாபக்தி அமைப்புகள்ல அப்போது அந்த ஆயுர்தாய கணக்குகளின் முடிவில் என்ன கணிதம் வருகிறதோ அதை ரெடி பண்ணும்போது தசாபக்தி அமைப்புகளில் மாரக பாதக அட்டம தசாபக்திகள் வரும்போது ஆயுள் துல்லியமாக கணிக்க முடியும். அதாவது அட்டமாதிபதி திசை வந்து விட்டது, பாதகாதிபதி திசை வந்து விட்டது, அட்டமாதிபதி புக்தி வந்து விட்டது, மாரகாதிபதி புக்தி வந்து விட்டது என்ற போது துல்லியமாக இப்போ ஓரளவுக்கு எல்லா ஜோதிடரும் ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தில் ஜெயலலிதா வந்து 2017 ஆண்டு உயிரோடு ஜெயலலிதா இல்லை என்பதை முன்னாடியே சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் இது போன்ற அந்த ஆயுர்தாய கணக்குகள் தான். ஆனால் ஆயுர்தாய கணக்குகளை வீடியோவில் விளக்க முடியாது, போர்டு வச்சு தான் சொல்ல முடியும். ஆன்லைன் கிளாஸஸில் மெதுமெதுவாக ஒவ்வொன்றா ஆயுர்தாய கணக்குகளுக்கு வருவோம். சரி, அப்போ சனி நீச்சமாகி பார்த்தால் என்ன செய்வார்? அது ஒன்றும் மிக முக்கியம். நீச்சமாகி அதன் பிறகு வக்கரமாகி இயல்புக்கு மாறான நிலை, உச்சநிலைன்னு நான் சொல்றதில்லை, உச்சநிலைன்னு சொல்ல மாட்டேன். ஆக சனி நீச்சனாகி பின்னது வக்கரமாகிறது உச்சத்திற்கு சமமான ஒரு நிலைதான். உச்சநிலை இல்லை, உச்சத்திற்கு சமமான அதிக வலுப்பெற்ற நிலை. இந்த பார்வை நிச்சயமாக சுபத்துவம் பெறாத நிலையில எந்த நிலையிலும் எதிர் பாவகத்தை அது பார்க்கின்ற பாவகத்தை கெடுக்கும். இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. சனி நீச்ச வக்கரம் அடையவே கூடாது. சனி நீச்ச வக்கரம் அடைந்து விட்டால் அவர் வந்து கண்டிப்பாக சுபத்துவத்தை பெற வேண்டும். அப்போ அவர் சுபத்துவமும் சூட்சுமவளும் பெற்றால்தான், அங்கே சூட்சுமவளும்னா கேதுன்னு சொல்லிடுவேன், திக்பலம்னு சொல்லிடுவேன். ஆயினும் நீச்ச வக்கரம் அடைஞ்சு அங்கே திக்பலம் அடையவே கூடாது. மேற்கொண்டு அவர் ரொம்ப கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆகவே சனி நீச்ச சனியாகி அந்த சனி சுபத்துவம் அடைந்திருக்கின்ற நிலையில அவருடைய பார்வை நல்லவரன்களை செய்யும். ஆனால் சனி நீச்சமாகி பாபத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைமையில அவருடைய பார்வை 100% கெடுதலை செய்யும். சனி ராகு இங்கேதான் சனி கெட்டுட்டாரேன்னு சொல்லக்கூடாது. சனி பாபத்துவம் அடைந்திருக்கிறார், சனி ராகு சேர்ந்து நீச்சமாக இருக்கிறார்கள். மேஷத்துல சனி ராகுன்னு வச்சுக்குவோம், மேஷத்துல சனி ராகு சேர்ந்து இதை பார்க்கின்ற அமைப்புல லக்னம் முழுமையாக கெடும். லக்னமும் கெடும், ஆயுளும் கெடும், எல்லாமே கெடும். சனி வந்து அதிகமான கூடுதல் பாபத்துவத்தில் இருக்கிறனால இவர்களை குரு பார்த்தால், தனுசிலிருந்து குரு பார்க்கிறார், அத்தனையும் அப்படியே தலைகீழாக மாறும். அப்போது சனியின் பார்வை நன்மைகளை செய்யும். குரு பார்த்த சனி அவருடைய பார்வை குருவின் பார்வைக்கேற்ப நல்ல பலன்களை செய்யும். இந்த பாயிண்ட் நல்லா பிடிச்சுக்கங்க. குரு பார்த்த சனி, சுக்கிரன் சேர்ந்த சனி, வளர்புரை சந்திரன் சேர்ந்த சனி, வளர்புரை பௌர்ணமி சந்திரன் பார்த்த சனி, இந்த சனி இவர்கள் அனைவரின் பார்வையை வாங்கி எந்த இடத்தை தனித்து இருந்து இவருடைய கலப்போடு சேர்ந்து சுபத்துவமாகி பார்க்கிறாரோ, வேறு எந்த விதமான பாபத்துவத்தை அடையாமல் பார்க்கிறாரோ, அப்போது அவர் நீச்சமாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வார். கேட்கறதுக்கு கொஞ்சம் சுத்தம், ஆனால் நிதானமாக கேளுங்க. அவர் 7 இடத்தில் இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார், மிகப்பெரிய நன்மை. அங்கே அவர் திக்பலம் ஆயிட்டார், ஆனால் வக்கரமாகாமல் என்ன பண்ணுகிறார், வக்கரமாகாமல் தனுசுலேயோ சிம்மத்திலேயோ இருந்து தன்னுடைய 5-9 பார்வையால் குருவை இது சனியை பார்க்கிறார். குரு இப்போது சனியின் பார்வை சுபத்துவம் அடைந்து விடுகிறது. சனி குரு பார்த்த சனி அதன் பிறகு எந்தெந்த பாவகங்களை பார்க்கிறாரோ அந்தந்த பாவகங்கள் நிச்சயமாக வலுப்பெறும். ஏழாம் பாவகத்தில் நீச்சமடைந்த சனி தன்னுடைய பார்வையால் 9 பாவகத்தையும் லக்னத்தையும் 4 வீட்டையும் பார்ப்பார். அப்ப நல்ல தகப்பன், நல்ல தாய், லக்னம் நல்ல குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். பெரிய விசேஷம் இது. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. சனி முழுக்க முழுக்க தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில 7 பாவகத்தில் நீச்சமாகி, துலா லக்னத்துக்கு தான் இது நடக்கும், துலாம் லக்னத்திற்கு 7 பாவகத்தில் நீச்சமாகி தனித்து வேறு எந்த விதமான பாவ தொடர்புகளும் இல்லாத நிலைமையில முழுக்க முழுக்க நீச்சமாகி இங்கே மறைமுகமாக வர்க்கோத்தவம் அடைஞ்சிட்டார்னா அடுத்தடுத்து வேற வேற நிலைகள் அஸ்வினி ஒன்னாம்பாத்தில் இருந்தார்னா அப்படியே வர்க்கோத்தவம் அடைவார். ஆக நீச்சமாகி பின்னர் வலுவடைகிறார். பின்னர் ஏதோ இடத்துல தனுசில் இருக்கின்ற அல்லது இதில் இருக்கின்ற சிம்மத்தில் இருக்கின்ற குரு 5-9 ஏதோ ஒரு பார்வையில் அந்த குருவும் நல்ல வலிமையாக இருந்து பார்த்து அந்த சனி தன்னுடைய 3 பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும் 10 பார்வையால் 4 இடத்தையும்
லக்னத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கின்ற நிலைமை அந்த சனியின் பார்வை மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இந்த இடத்துல வந்து குருவின் பார்வைக்கு இணையான நன்மைகள் இருக்கும். சனியின் காரகத்துவங்களின் வழியே சனியின் காரகத்துவங்கள் அந்த இடத்துல வந்து காரகத்துவங்கள் மேம்படும். அதாவது அவருடைய நீச்ச காரகத்தின் வழியே இப்போ என்ன மேம்படும், ஜாதகர் பொருள் சம்பாதிப்பார், ஜாதகருக்கு பொருள் இருக்கும். ஒரு காரகத்துவங்கள் மேம்படும் அப்படின்னா காரகத்துவங்களின் வழியே லக்ஸரியா நீங்க இருக்க போறீங்கன்னு அர்த்தம், சம்பாதிக்க போறீங்க, பணக்காரனா இருக்க போறீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி, அதே மாதிரி ஏன்னா இங்க ஏன் துலால கிரகத்தை திரும்ப திரும்ப சொல்றேன்னா சனியே ஆதிபத்திய விசேஷத்திற்குடையவர். 4-5 கிரகம் 7 சுபத்துவமாகி தன்னுடைய பார்வையால் மற்ற இடங்களை பார்க்கறது மிகப்பெரிய அமைப்பு. இங்கே நிச்சயமாக குருவின் தொடர்பு இருக்கணும். அப்போ குரு தொடர்பு மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கு, 50% லாபம் கிடைக்கும். குருவின் பார்வை 100%, சனியின் சுக்கிரனின் பார்வை 50%. 50% அளவுக்கு அந்த சனியின் பார்வை நன்றாகத்தான் இருக்கும், மீதி 50% கெடுதலை தரும். இப்போ இந்த இடத்துல இப்படி எடுக்கணும், மீதி பாதி சுபர் பாதி அசுபர் ஆயிடுவார். அப்போ எல்லாமே காம்பினேஷன்ஸ், கலப்பு தான். இப்போ இந்த இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து விட்டார்கள், சனியின் நல்ல பலன்கள் குறையும், சனியின் பாபத்துவம் கூடும். இந்த காம்பினேஷன்ஸை நீங்கள் வேறு விதமாக தான் புரிஞ்சுக்கணும். ஒளி கலப்பாக எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அதற்காகத்தான் நான் அந்த அரைச்சுவர் அரைச்சுவர் முக்கால் சுவர் இது போன்ற அமைப்புகள்லாம், அரைச்சுவர் முக்கால் சுவர் இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் சொல்கிறேன். ஆகவே பாலஹரிதான் நீச்ச சனி மட்டும் பார்த்தால் அது வந்து நல்லது அல்ல, அவருடைய பார்வை கெடுக்கவே செய்யும். நீச்ச வக்கரமாக கெடுத்தால் இருந்தால் 100% கடுமையான கெடுபலன்களை செய்யும். உச்ச சனியின் பார்வைக்கு இணையானது அது, அதாவது கடுமையான கெடுபலன்களை செய்யும். சனி எப்பொழுதுமே தனித்து இருந்தாலும் எதாக இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறது, சூட்சமலுவாக இருக்கிறது மட்டுமே ஒரு நன்மையை தரும். அப்போ கடுமையான கெடுபலன்களாக நீச்ச சனியாக அவர் விழுந்து விட்டார்னா அங்கே அவருடைய ஆயுளை அவர் குறைப்பார். அதற்கு பதிலாக அவர் பின் வழியாக மறைமுகமாக வர்க்கோத்தமம், குருவின் பார்வை இது போன்ற அமைப்புகளில் வலுப்பெறும்போது மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். அதைத்தான் நான் சூட்சும வலுன்னு சொல்கிறேன். ஜோதிடத்தை நீங்கள் இஃப்பட்டாக தான் புரிஞ்சுக்கணும். நேரடியாக அவர் வலுப்பெறும்போது ஆயுள் நிச்சயமாக இருக்கும், ஆனால் ஆயுளை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் கேடும். ஆயுள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, கஷ்டம்தான் பட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஆயுளை தவிர்த்து மற்ற அமைப்புகளை கெடுத்து ஆயுளை மட்டும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் அவர் வந்து சனி வந்து தன்னுடைய பார்வைகளால் செய்வார். அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கடுத்து நுணுக்கமான சில விஷயங்களை ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துவோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மறுபடியும் லாக்டவுன் எக்ஸ்டன் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் லாக்டவுன் வந்து எப்படி தான் ஆகும்னு தெரியல. சரி, பார்க்கலாம். இந்த லாக்டவுன் முடியும்னு நினச்சோம், இன்னும் 2 நாளில் லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கொடுத்துருது, மறுபடியும் ஒரு 15 நாட்களுக்கு. ஆக எப்படியும் லாக்டவுன் முடிஞ்சோன்னு தான் அந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கான ஒரு செட்டப்பை பண்ண முடியாமல் இருக்கிறோம். ஒரு போர்டு வீடு, ஒரு ரூமு, கேமரா அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்பை என்ன பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தான் ஆன்லைன் கிளாஸஸ் இழுத்துக்கிட்டே போகுது. ஆகவே கூடிய வரையில் ஆன்லைன் கிளாஸஸில் வேறு மாதிரியான சொல்லிக் கொடுத்தல் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பரம்பொருள் அதுக்கு அனுமதிக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.